எந்த ஒரு சமயத்திலும் நாடு முடக்கப்படலாம். வெளியானது அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த சதோஷ நிறுவனம். இலங்கை மக்களுக்கு தொடரும் நெருக்கடி, மற்றும் ஒரு அறிவிப்பு வெளியானது. நள்ளிரவில் திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலை, எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பிரதேச பொதுமக்கள். வானில் இன்று ஏற்பட உள்ள அதிசயம், காத்திருக்கும் மக்கள். இன்று இதுவரையில் 762 பேருக்கு தொற்று உறுதி. ஒமைக்ரோனுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள ரஷ்யா. பண்டிகை காலங்களில் நாடு முடக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியில், நாடு முடக்கப்படுவது தொடர்பில் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் அரசாங்கம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், எவ்வாறாயினும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கால பகுதியில் நாட்டை முடக்காமல் பயணத்தடைகளை மாத்திரம் அமல்படுத்தும் யோசனையை சுகாதார பிரிவு முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் விதமாக இவ்வாறு பயணத்தடை அல்லது முடக்கத்தை அமல்படுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுகின்றது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோஷ ஊடாக 50 வகையான பொருட்கள் சந்தை விலையை விடவும் குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சதோஷ ஊடாக குறைந்த விலையின் கீழ் தட்டுப்பாடின்றி அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதென அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு வகையான அரிசியும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவரால் 5 கிலோகிராம் அரிசி பெற்றுக்கொள்ள முடியும். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை குறைந்த விலையில் இந்த பொருட்களை வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 50 வகையான பொருட்கள் நிவாரண விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கமைய சீனி 1 கிலோ 125 விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் சவர்க்காரம் முதல் உப்பு வரையான பொருட்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். நாளைய தினம் முக்கியமான 50 பொருட்கள் இவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். தேவையான பொருட்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்தார். சந்தையில் தற்போது நிலவி வரும் தட்டுப்பாடு எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சந்தைக்கு கிடைக்கப்படும் மரக்கறிகளின் அளவு வீழ்ச்சி உடைந்துள்ளமையால் மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் என அகில இலங்கை விசேட பொருளாதார மைய ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய நுவரேலிய பொருளாதார மையத்திற்கு கிடைக்கும் மரக்கறிகளின் அளவு 60% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புத்தேகம பொருளாதார மையத்திற்கு இன்று 20% மரக்கறிகளே கிடைத்துள்ளன. தம்புத்தலை பொருளாதார மையத்திற்கு கிடைக்கும் மரக்கறிகளின் அளவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மெனிங் சந்தைக்கு 25% மரக்கறிகளே கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் என்பன இல்லாதமை காரணமாக விவசாயிகளின் அறுவடைகள் பொருளாதார மையங்களுக்கு கிடைக்காமையினால் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கோவில் பிரதேச சங்கமன் கண்டி தாண்டியடி பிரதேசத்தில் பிரதான வீதியில் நேற்று நள்ளிரவில் திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் இப்பிரதேசத்தில் முருகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பிரதேச மக்கள் இச்சேற்பாட்டை கண்டித்து இன்று எதிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். பொத்துவில் கல்முனை பிரதான வீதியில் தாண்டியடிக்கும் சங்கமன் கண்டிக்கும் இடையிலான பிரதேசத்தில் உள்ள காட்டு பிரதேசத்திலேயே இவ்வாறு புத்தர் சிலை திடீரென வைக்கப்பட்டுள்ளதுடன் பொத்துவில் பிரதேசத்தில் உள்ள பிரபல பிக்குகள் சிலரும் இங்கு காணப்பட்டனர். இதனை அறிந்த இப்பிரதேச பொதுமக்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாலை 5 மணி முதல் இங்கு 1 கோடி நில ஆக்கிரமிப்பாளர்களின் இச்செயற்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது மக்களுடன் பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் ஏ ரஹீம், காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் ஜெயசுரில், திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் கமலராஜன் ஆகியோரும் பங்கு பற்றியுள்ளனர். சம்பவ இடத்தில் பொத்துவில் மற்றும் திருக்கோவில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையும் அவதானிக்க முடிந்தது. குறித்த சிலை அகற்றப்படும் வரை இங்கு நகரப்போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் சூள் உரைத்திருந்ததுடன் சம்பவ இடத்தில் பொத்துவில் மற்றும் திருக்கோவில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையும் அவதானிக்க முடிந்தது. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் தோன்றும் வால் நட்சத்திரத்தை இன்றைய தினம் வானில் காணக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. C2021A1 என அறியப்படும் குறித்த வால் நட்சத்திரத்துக்கு அமெரிக்க வானிலையாளர் கிரேக் லியோனார்டின் நினைவாக லியோனார்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது. குறித்த நட்சத்திரம் நாளை காலை கனடா உள்ளிட்ட வட அமெரிக்க நாடுகளுக்கு தென்படும்.
நாட்டில் மேலும் 184 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்று இதுவரையில் 762 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 572,188 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,595 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 426 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 544,626 அதிகரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் தோன்றி உலகமெங்கும் பரவி வருகின்ற உருமாறிய கொரோனாவான ஒமைக்ரோனுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை உருவாக்கிய ரஷ்யாவின் கமலேய தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒமைக்ரோனுக்கும் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரதான தடுப்பூசியை மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என கமலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரதான தடுப்பூசியை மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என கமலேயா தேசிய தொற்று நோயியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முந்தைய அனைத்து உருமாற்றங்களுக்கும் எதிராக இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சீனாவில் தோன்றிய கொரோனா வைரசுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 3 வாரங்களில் பெய்ய வேண்டிய மழை 12 மணி நேரத்துக்குள் கொட்டி தீர்த்ததால் வீடுகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நதிகள் நிரம்பி வழிகின்றன. வெள்ளம் காரணமாக வீடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக தீயணைப்புத்துறை களமிறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பிரான்சின் பெரும்பகுதி மற்றும் வட ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து நதிகளும் நிரம்பி வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து வீடுகளில் இருந்து ஏராளமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். வெப்பக்காற்று காரணமாக மலைப்பகுதியின் பனி உருகியதும் வெள்ளத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த பிரச்சினை பல நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரை ஒரேஞ்ச் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நேரங்களுக்குள் தீயணைப்பு வீரர்கள் 250 அழைப்புகள் வரை பெற்றதாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சமயத்திலும் நாடு முடக்கப்படலாம். வெளியானது அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த சதோஷ நிறுவனம். இலங்கை மக்களுக்கு தொடரும் நெருக்கடி மற்றும் ஒரு அறிவிப்பு வெளியானது. நள்ளிரவில் திடீரென வைக்கப்பட்ட புத்தர் சிலை. எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பிரதேச பொதுமக்கள். வானில் இன்று ஏற்பட உள்ள அதிசயம். காத்திருக்கும் மக்கள். இன்று இதுவரையில் 762 பேருக்கு தொற்று உறுதி. ஒமைக்ரோனுக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ள ரஷ்யா.